நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு உள்ள ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜாவோட நாட்டின் மீது எதர் நாட்டு மன்னன் இருப்பாங்கள, அந்த எதர் நாட்டு மன்னன் வந்து போர் புரிய வரப்போறாங்கிற ஒரு செய்தி வந்து அந்த நாட்டு மன்னனுக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது அவரோட படை தளபதி இருப்பாங்களா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. படை தளபதி அப்படிங்கிறவங்க என்னென்னா, ஒரு போர் புரியறதுக்கு நிறைய வீரர்கள் இருப்பாங்க, அந்த வீரர்களை வழி நடத்துகிறவங்க தான் தளபதி. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால தளபதியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நாலு பேரை அழைச்சிட்டு போகிறாரு. நாலு பேரை அழைச்சிட்டு போய் ஒரு போட்டி வைக்கிறாரு. அதுலேருந்து ஒருத்தவங்களை வந்து தளபதியாக செலக்ட் பண்ணி அந்த போருக்கு வந்து ஹெட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. என்ன போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா, எதிரெதிர் சைடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பு ஊனி அதில் கொடி கட்டியிருக்காங்க. அந்த கம்பை போய் தொட்டுட்டு வரணும், இதுதான் போட்டி. ஆனால் ஒரு சைடில் மணல் கொட்டப்பட்டு இருக்குது, அந்த சைடில் எதிர்காற்று அடிக்குது. ஒரு சைடில் நார்மல் மண் இருக்குது, அந்த சைடில் நேர்காற்று அடிக்குது. ஆனால் அதில் எந்த கம்பை வேணாலும் போய் தொட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்லிட்டாரு. நாலு பேர் நிற்கிறாங்க, நாலு வீரர்களுமே நிற்கிறாங்க. அதில் முதல் ரெண்டு வீரர்கள் வந்து நேர்காற்று வந்து வீசும் பக்கட்டு நார்மல் மண் இருக்க பக்கட்டு போய் தொட்டுட்டு வந்துட்டாங்க. ரெண்டு வீரர்கள், மூணாவது வீரரும் நாலாவது வீரரும் எதிர்காற்று அடிக்கிற பக்கத்தில் போயிட்டு அந்த மணலில் போய் தொட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அரசர் முதல் வீரனை பார்த்து கேட்டார், எதுக்காக நேர் திசை காற்று வீசும் பக்கத்தில் போயிட்டு தொட்டுட்டு வந்த கம்பத்தை எதிர் திசையில் வந்து ஒரு கம்பம் இருக்குள்ள அங்கே போய் தொட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படி சொல்லி கேட்டார். அதுக்கு முதல் வீரன் சொன்னால், அரசே, இந்த சைடு வந்துட்டு நேர் காற்று வீசுது, அதனால் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் போனேன், இந்த அதை விடவும் இங்கிட்டு மணல் கொட்டி இருக்குது, அதனால தான் இந்த பக்கத்து போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லி முதல் வீரன் சொன்னான். ரெண்டாவது வீரனை பார்த்து அதே கேள்வி கேட்டார், எதுக்காக நேர் காற்று வீசும் சைடில் போய் தொட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரெண்டாவது வீரன் சொன்னான், இவன் முதல் வீரன் வந்து என்னோட நண்பன், அதனால் அவன் வந்து போனால் அதனால் அவன் கூடயே போயிட்டு நான் வந்துட்டேன் அரசே அப்படின்னு சொல்லி சொன்னான். அரசருக்கு சிரிப்பு தாங்க முடியல, இருந்தாலும் சிரிக்காமல் மூணாவது வீரத்தை கேட்டாங்க, எதுக்காக நேர் திசை ஈஸியான வழி, அதில் போகாமல் எதுக்காக எதிர் திசையில் போயிட்டு வந்த அப்படி சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த மூணாவது வீரன் சொன்னால், நீங்கள் வந்து பெரிய அரசர், நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஈஸியான வழி வந்து நீங்கள் வந்து போட்டியாக வைக்க மாட்டீங்க, கஷ்டமான வழியை தானே நீங்கள் போட்டியாக வைப்பீங்க, அதனால தான் அரசே நான் எதிர் திசையில் போய் மணலில் போய் தொட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மூணாவது வீரன் சொன்னான். உடனே வந்து நாலாவது வீரனை பார்த்து, நீயாவது ஏதாவது காரணம் வச்சுருக்கியா, சரியான காரணம் வச்சுருக்கியா, எதுக்காக அங்கே போய் தொட்டுட்டு வந்த அப்படி சொல்லி அவர் கேட்டார். அதுக்கு அந்த நாலாவது வீரன் சொன்னால், அரசே, நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் போர் இருக்குது, அந்த போருக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் எதிர்காற்றை வந்து மீறி தான் அந்த போர் புரியணும். ரெண்டாவதாக நம்ம வந்து போர் வந்து பாலைவனத்தில் வந்து புரிய போகிறோம், அதனால் அங்கே மணல் அதிகமாக இருக்கும், அந்த மணற்பரப்புலேருந்து நான் சண்டை போடுவேனா, எல்லா வீரர்களையும் வச்சு நான் வந்து வெற்றி பெற்றுவனா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த போட்டி வச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால தான் அரசே நான் வந்து எதிர்காற்று வந்து வீசும் பக்கத்துலேயும் மணற்பரப்புலையும் போய் அந்த கம்பத்தை தொட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நாலாவது வீரன் சொன்னான். அந்த ராஜா வந்து அவனுக்கு கை கொடுத்து அவனை வந்து படைத்தளபதியாக வந்து அந்த ராஜா ஆக்குனார். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, சில பேர் அந்த மூணு வீரர்களை போகிறது தான், அந்த குறிக்கோள் எதுனே தெரியாமல் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே புரியாமல் சில விஷயத்தை வந்து செய்கிறது. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், சில மாணவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், தம்பி நீயே வந்து இன்ஜினியரிங் படிக்கிற, அதுவானா இன்ஜினியரிங் படித்தா மாதம் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க, அதான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். அப்போ உனக்கு வந்து இன்ஜினியரிங் படித்தா என்ன ஆவ, என்ன நாலேஜ் வரும், எதுக்காக படிக்கிறோம், என்ன வேலை பார்க்கணும், அதெல்லாம் தெரியாதா? அதெல்லாம் தெரியாதுண்ணா, இன்ஜினியரிங் படித்தா அந்த மாதம் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க, அதனால தான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இன்னொரு மாணவன்கிட்ட போய் கேட்டாங்க, தம்பி நீயே வந்து இன்ஜினியரிங் படிக்கிற, அதுவானா என் ஃப்ரெண்டு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான், அதனால நானும் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு வந்து இன்ஜினியரிங் படித்தா என்ன ஆகுன்னு தெரியாதா? அதெல்லாம் தெரியாதுண்ணா, என் ஃப்ரெண்டு படிக்கிறேன், அதனால் நானும் படிக்கிறேன். மூணாவது ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாங்க, பாப்பா நீயே வந்து இன்ஜினியரிங் வந்து படிக்கிற அப்படின்னு சொல்லி, அதுவா நான் எங்கள் அப்பா படிக்க சொன்னாங்க, அதனால் வந்து படிக்கிறேன் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ உனக்கு இன்ஜினியரிங் படித்தா என்ன ஆகுன்னு தெரியாதா? அதெல்லாம் தெரியாது, அப்பா சொன்னாங்க, அப்பா சொன்னால் ஏதாவது காரணம் இருக்கும்ல, அதனால் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே போல தான் சில பேர் ஒரு வேலையை எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், அந்த வேலை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், ஏதோ பண்ணுறோம், இதே போயிட்டுருக்கா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. ஒரு குறிக்கோள் வைங்க, அதை ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், இது என்ன நன்மை வரும், இதை செஞ்சால் என்ன தீமை வரும்
அப்படின்னு சொல்லி யோசிங்க. சரியான வழியில தான் போகிறோமா? சில பேர் குறிக்கோள் வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து சரியான வழியில தான் போகிறோமானே யோசிக்க மாட்டாங்க. நிறைய உழைப்பாங்க, அந்த உழைப்பெல்லாம் வேஸ்டாகவே போயிட்டுருக்கோம். சரியான வழியில தான் நம்ம போகிறோமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. குறிக்கோளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் சரியாக வந்து குறிக்கோளை நோக்கி போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.